सबको नमस्कार अनेवर वनकम हलो एवरी वेलकम टू नॉलेज दुनिया पाठ्य पुस्तक नम्बर गद्य फर्स्ट लेसन पातम इनके वन मार्क्स अदपोल पैराग्राफ क्वेश्चन आंसर इत से वीडियो पाकड़ो पेज नंबर 28 वांग वीडियो को अभ्यास पयचि हिंदी में अर्थ लिखिए हिंदी वो पुरल अबा हिंदी की हिंदे एलदन नंब अदा पसंद करना पसंद करना अब इतना वृंबल अर्थम पसंद करना अद्धन ना चाहना अब सेकंड पांग इनाम देना इनाम देना अब इतना परीस को अभी गिफ्ट सुल अर्थ कुछ पुरुषकार अब गिफ्ट परीसु गिफ्ट अभी मीनिंग वर मीनिंग वो पुरुषकार देना अब परीस को आदर आदर करना आदर अब मर्याद मर्याद आधार अब मर्याद अर्थम ओके अद्धा कार्यता करना अब मर्याद अबार मर्याद करना फोर्थ स्वीकार स्वीकार करना अब ऐल अदानना फिफ्त दाजुब दाजुब ना दाजुब होना अब इतना आच्चयम विचित्र विचित्र होना अब आच्चय होना अब आच्चयम मारे वीणों शब्द लिखिए अब आपोसिट्स पुरल अब अंदर आधार आधार अब मर्याद अदपोल नेक्स्ट इं पर आधार इंतजार अनाधार अनाधार अब अब मर्याद मर्याद अबारे वो तरीदा अनाधार सेकंड विश्वास विश्वास अब नंबिक अदपोल अविस्वि एना अभी आटे विश्वास अभी विस्क अभी विश्वास अबारे वो अना वो अव निक 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 स्वीकार स्वीकार अब ऐल आविकार अब ऐलकोल नेक्स्ट मंजूर मंजूर अब इधरकोल ना मंजूर अब मरपद नेक्स्ट संभव संभव अब नूड़ा असंभव अब कूड़ा इलादे अबारे इतनी मीनिंग वो तेड पांग जोड़ो आना बना जोड़ना पुरुक मैचिटे बीरबल बादशा के साथ बीरबल राजा वो एना अब अंदर जाया कर्णाता अगर रेपांगनांगा दाला कुलते पक डी वाकिंग नेक्स्ट वो कुछ लखटारे का सरी लखटारे अब अंदर अट्ठी उड़ सरीर उड़ उड़ी अबारा इंपें हटा कटा और उड़ वाट साटमें हटा कट अब वाट साटे अबारे इंसर वो नंबर ट्वेंटी आंसर कुछ कुछ आंसर मारी मारी पक प्राकेट पटे पातको अत नेक्स्ट वो नौकर तो नौकर अब इंटर वेलयाट मनर नियमितर अो नौकर अब इंना अब देहती देहती की ना रखवाली रगते देहती अब इतना ग्रामवासी वो रखवाल कावलकार वह पातीटे इव मु तेलानुटे अखवाल कावल का अब फोर्त वो बीरबल रसोई गर गर मे बीरबल गर रसोई गर अब समल कटे पड़ा अब गाना पका रहा सापा तैयार पड़िटा पक अब तैयार रगाता तैयार अब फिफ्त बाहर बाट्सा बाट्सा
மன்னர் வந்து என்ன பண்ணார் அப்படின்றாங்க. ஃபிஃப்த் ஒன்னுக்கு பாருங்க, இங்கே ஆன்சர் இங்கே இருக்கு. நான் பீர்பல்கி கூப் தாரிஃபிக்கு அவர்னா மன்னர் என்ன பண்ணார், அவர் வந்து பீர்பல் வந்து கூப்புனா நன்றாக, தாரிஃப்னா பாராட்டினார்னு அர்த்தம். மன்னர் வந்து பீர்பல் வந்து நன்றாக பாராட்டினார், அவர் புத்திசாலித்தனம் சொன்னோன்னா அவர் பாராட்டுறாரு மன்னரே புரிய வச்சதுனால. ஓகே, இந்த மேத்ஸ் டிப் சைடில் வந்து நம்மள மாற்றிருக்கேன், அதை நீங்கள் பார்த்து கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துங்க. துணி எடுத்துனா அப்படியே கண்ணா ஃபோர்த் ரோமனில் பாருங்கள், ஹோசியாரி. ஹோசியாரி அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு, இது வந்து வாக்கியத்தில் அமைச்சு எழுத சொல்கிறாங்க இந்த இடத்துல, சரிதா. ஹோசியாரின்னு வேர்டு கொடுத்துருவாங்க, அதுக்கு வந்து சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணோம். இந்த இடத்துல ஹோசியாரினா முயற்சின்னு அர்த்தம். ஓகே, மோகன் ஹர் காம் ஹோசியாரி கர்த்தாத்தா அப்படின்னாங்க. மோகன் வந்து நான் ஒவ்வொரு நாளும், மோகன் என்ன பண்ணால் நம்ம காம்னா பண்ணின்னு அர்த்தம், ஒவ்வொரு நாளும் அவன் என்ன பண்ணான் முயற்சி எடுத்துக்கிட்டே இருந்தான் அப்படின்றாங்க. இந்த இடத்துல கர்த்தாத்தா அப்படின்னா முயற்சி செய்து கொண்டே இருந்தான் அப்படின்ற மாதிரி வரும். நெக்ஸ்ட்டு நியுக்தி கர்ணா, நியுக்தி கர்ணா அப்படின்னா இந்த இடத்துல வந்து நியமனம் செய்கிறாங்க. இந்த மாதிரி நான் பாட்ஷாகுனே தேகாத்திக்கு ரக்வாலி கேலியே தோ நான் தோ நவ் நவுக்ரோன் கேவ் நான் நியுக்தி கியா அப்படின்னா இந்த இடத்துல வந்து மன்னர் வந்து என்ன பண்ணார், இந்த விறகு வெட்டி இந்த கிராமவாசி வந்து பார்க்குறதுக்கோசரம் நான் இங்கே இந்த ரக்வாலி அப்படின்னா காவல்காரன் வந்து ரெண்டு பேர்த்து என்ன பண்ணார், அவர் நியமிக்கிறார். நவுக்குரு அப்படின்னா வேலையாட்களை நியமித்தார், மன்னர் வந்து நியமித்தார் அப்படின்ற மாதிரி நம்ம ரைட் பண்ணணும். அடுத்து தேடுன்னு பாருங்கள், குக்கம் தேனா அப்படின்றாங்க. குக்கம் அப்படின்னா துக்கம் தேனா அப்படின்னா பாராட்டுதல் அர்த்தம். நம் பாட்ஷாக் நே பீர்பல் குகம் தியா அப்படின்றாங்க. இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து ராஜா வந்து பீர்பால் வந்து பாராட்டினார், ராஜா என்ன பண்ணார் பீர்பலை பாராட்டினார் அப்படின்றாங்க. ஃபோர்த்துன்னு பாருங்கள், இந்த இடத்துல வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் யோகியவசா அப்படின்றாங்க. இந்த இடத்துல அப்படின்னா தற்செயலாக அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல வந்து விமலா சம் யோகியசா கமலாக்கு தேகா அப்படின்றாங்க. இந்த இடத்துல வந்து நான் விமலா வந்து தற்செயலாக கமலாவை பார்த்தால், தேக்கானா பார்த்தால், திடீர்னு எதிர்பார்க்காத ஒருத்தர் நம்ம திடீர்னு பார்த்து சந்திக்கிறோம் இல்லை, அதுக்கு இந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பேராகிராஃபில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பேராகிராஃப் அவங்க கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணி இந்த பேராகிராஃப்லேயே உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ்லாம் இருக்கும், ஆனால் கொஷின் கொடுத்துருவாங்க. இந்த நாலு கொஷின் கொடுத்துருக்காங்க, இதில் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆன்சர் பண்ணணும். ஓகே, இந்த ரோமனில் ஃபஸ்ட்டு இந்த பேராகிராஃப் வந்து லெசன்லேயே படிச்சுட்டோம். இங்கே நம்ம கொஷின் பார்க்கலாம். பக்கிச்சேக்கா தீப் கித்னி தூரி தூரிப்பர் ஜல் ரஹீத்தி அப்படின்றாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க, தோட்டத்தில் வந்து விளக்கு வந்து எவ்வளவு தூரத்தில், கித்னி தூரி அப்படின்னு தூரிப்பர் எவ்வளவு தூரத்தில் வந்து எரிந்து கொண்டு இருந்தது, ஜல்லானது எரியறது நான் எரிந்து கொண்டு இருந்தது அப்படின்றாங்க. பக்கிச்சேனா தோட்டத்தில் வந்து விளக்கு வந்து எவ்வளோ தூரத்தில் எரிந்து கொண்டு இருந்ததுன்னு கொஷின் கேட்டிருக்காங்க. இங்கே கொஷினை கித்னின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே என்னன்னா பக்கிச்சு கா அப்படியே இங்கே ரைட் பண்ணிக்கிறீங்க. தீப் வரைக்கும் எழுதிட்டு தஸ் ஃபுட் அப்படின்னா பத்து அடி, இந்த கித்னின் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு இதை அண்டர்லைன் பண்ணிட்டு கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன தஸ் ஃபுட்னா பத்து அடின்னு அர்த்தம். நான் தஸ் வீட்டுக்கு தூரி பர் ஜல் ரஹி அப்படின்னு சொல்லி நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம், சரிதா. அப்போ வந்து கீ வரைக்கும் நீங்கள் எழுதலாம். பத்து அடி தூரத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தது, விளக்கு வந்து எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரி நீங்கள் ரைட் பண்ணி கித்னிக்கு பதிலாக நீங்கள் வந்து என்ன எழுதணும், நீங்கள் தஸ் ஃபுட் கீ அப்படின்னு எழுதுனா போதும். செகண்ட் ஒன், அக்பர் கே ஆத்தே ரகம் ஷகம் பீர்பல் கியாகர் ரகாத்தா அப்படின்றாங்க. அக்பர் அந்த நேரத்தில் வந்து பீர்பல் வந்து என்ன செய்துட்டு இருந்தார், என்ன செய்து கொண்டு இருந்தார், ரகானா நான் கருணா செய்தன் அது என்ன செய்து கொண்டு இருந்தார் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு பாருங்கள், பீர்பல் சாவல் பக்கா ரகாத்தா அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, அரிசி வந்து என்ன பண்ணிட்டு இருந்தார், வேக வைத்து கொண்டிருந்தார். சாவல்னா அது சாப்பாடு பக்கானா தயார் செய்துட்டு இருந்தார் அப்படின்றாங்க. தேர்டு பாருங்கள், அக்பர் நே கியா சுக்கம் தியா அப்படின்னா, அக்பர் வந்து என்ன பரிசு கொடுத்தார், சுக்கம்னா பரிசு, சரிதா. அதுக்கு அக்பர் நே தேகாத்தி கோ பாஞ்சு ஹஜார் ருப்பியே என்ன
இனாம் இனாமே தேனே தேனேக்கா சுகம் சுகந்தியா. அவர் அக்பர் என்ன பண்ணார், அவருக்கு அந்த தேகாத்தினா வந்து இந்த கிராமவாசிக்கு 5000 ரூபாய் என்ன பண்ணார், பரிசு கொடுத்தார் அப்படின்றாங்க. புரியுதா? அடுத்து நெக்ஸ்ட்டு, கியா அக்பர் நே பீர்பல் கி தாரிஃப் தாரிஃப் கி அப்படின்னா, அக்பர் வந்து பீர்பால் வந்து என்ன பாராட்டினார், பீர்பாலை பாராட்டினார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தெரியுதா? அக்பர் பீர்பாலை பாராட்டினாரா அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கு பாருங்கள், இந்த இடத்துல வந்து கியா பதில் என்ன அர்த்தம், ஹாங் ஹாங்னு ஆமாம்னு அர்த்தம். அவர் பாராட்டினார் தான் ஹாங், கியாவில் ஹாங் போட்டுட்டு அப்புறம் என்ன எழுதுனோம், அக்பர் நே பீர்பல் பீர்பல்கி என்ன என்ன கூபு கூபுனா நன்றாகனு அர்த்தம், கூபு தாரிஃப்கி அந்த கே அப்படின்னு எழுதுனோம். நீங்கள் தெரியுதா, இந்த கூப்பு மட்டும் ஆங் ஹாங் போட்டுட்டு கூப் மட்டும், அக்பர் வந்து அவர் என்ன பண்ணார், பீர்பல் வந்து நன்றாக பாராட்டினார் அப்படின்ற மாதிரி இது ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இங்கே கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. நிம்லிக்கித்து பிரசோன் கே உத்தர் பாஞ்சு பாஞ்சு வாக்கியமே டிஜே, இதில் வந்து அது 5-5 பாயிண்ட்ஸ் எழுதுங்க இந்த கொஷினில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தெரியுதா? நான் பிரசன்னும் அப்படின்னா கொஸ்டின் ஆன்சர். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நான் பாட்ஷாகுனே பீர்பல் பீர்பல் சே கியா பூச்சா அவர் பீர்பல்னே கியா உத்தர்தியா அப்படின்றாங்க. ராஜா வந்து பீர்பல் கிட்ட என்ன கேட்டார், பூச்சா அப்படின்னா என்ன கேட்டார் அவர்னா மட்டும், நான் அதுக்கு நான் பீர்பல் வந்து என்ன பதில் கொடுத்தார், உத்தர்னா பதில், அவருக்கு அதுக்கு பீர்பல் என்ன பதில் சொன்னார் அப்படின்ற மாதிரி கொஷினில் கேட்டிருக்காங்க. ஆன்சர் பாருங்க, ஏக்தின் பாட்ஷாக் அவர் பீர்பல் டகல்தே டகல்தே ஏக் பா தாலாப் கே பாஸ் பகுங் பகுங்சே பகுங்சே. இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏக்தினா ஒரு நாள் பாக்ஸ் ராஜா மற்றும் பீர்பல் என்ன பண்ணாங்க, டகல்தே டகல்தேன்னா அவங்க நடந்துக்கிட்டே என்ன பண்ணாங்க, ஒரு குளத்துக்கு ஒரு தாலாப்னா ஒரு குளம், ஒரு குளத்துக்கு பக்கத்தில் சென்றடைந்தனர், குளத்துக்கு பக்கத்தில் அவங்க நிற்கிறாங்க சென்றடைஞ்சிட்டாங்க அப்படின்றாங்க. பாட்ஷாக் அப்புனே ஹாத்து பயிர் தோனே தோனே பாணியுமே உத்தரே தோ பாணி பகுத்து படாத்தா. உடனே என்ன பண்ணார் மன்னர், என்ன பண்ணார் அப்புனே தன்னுடைய கை என்ன கைகளையும் கா பயிர்னா கால் கைகளையும் கால்களையும் என்ன அந்த தண்ணியில் வந்து என்ன கழுவுறதுக்கோசரம். தெரியுதா? தோனி அப்படியே கழுவுவதற்காக தண்ணீரில் இறங்கினார், உத்திரேனா இறங்கினார், பாணி பாணி பகுத்து டண்டாத்தா, அந்த தண்ணி எப்படி இருந்தது, ரொம்ப குளிராக இருந்தது, டண்டாலாம் ரொம்ப குளிர்ச்சியாக இருந்துச்சு அப்படின்றாங்க. பாட்ஷாகுனே பீர்பல் சே பூச்சாக்கி கோயி இஸ் இஸ் பாணியுமே நகா சக்தாகே அப்படின்ற உடனே பாட்ஷாக் மன்னர் சொல்கிறார் பீர்பல்கிட்ட, பூச்சான பீர்பல்கிட்ட சொல்கிறார் என்ன அப்படின்னா, ஏன்னா இதில் இந்த தண்ணியில் வந்து யாராவது குளிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியுதா? இஸ் பாணியுமே நகா நகானா குளிக்கிறது, இதில் யாராவது குளிக்க முடியுமா அப்படின்னு கொஷின் சொல்கிறாரு. அதுக்கே பீர்பல் பீர்பல்னே துரந்து துரந்து ககாங்கி பவுச் பைசா மில்லே பர் 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 ராத்து பர் இஸ் பாணியுமே கடா கடாபி கர் சகத்தாகே அப்படின்றார். அவர் சொன்ன உடனே அதுக்கு பீர்பல் உடனே சொல்கிறாரு, துரந்தின உடனே அதுக்கு ககா உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னா, கீனா என்னவென்றால் பைசா மில்லே பாவங்க, நான் பைசா கொடுத்தா பைசா கிடைக்குன்னா என்ன சொல்கிறாரு, ராத்து பர்றன்னா ராத்திரி முழுவதும் ராத்திரி இரவு முழுவதும் இஸ் பாணியுமே கடா அந்த இந்த தண்ணியில் வந்து நிற்கிறதுக்கு நிறையா பேர் இருக்கிறாங்க, நிற்கிறதுக்கு முடியும் சக்தாகினா நிற்கிறதுக்கு முடியும், பைசா கெடுத்து 6 நாள் நிற்பாங்க இரவு முழுவதும் அப்படின்ற மாதிரி இது பதில் சொல்கிறார். நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துங்க. அக்பர் நே பீர்பல் கி கியோன் தாரிஃப் கி அப்படின்றாங்க. இங்கே நீங்கள் என்ன சொல்கிறாங்க, அக்பர் வந்து பீர்பால் வந்து ஏன் பாராட்டினார், தாரிஃப்னா வந்து பாராட்டினார்னு அர்த்தம், அக்பர் வந்து பீர்பால் வந்து ஏன் பாராட்டினார் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஜப் அக்பர் பீர்பல் கே கர் கயா தப் பீர்பல் பாஞ்ச் ஃபூட் பூங்கே சீனா சீக்கே சீக்கே பருக்கி ஹாட்டி ஹாட்டி மே சாவல்
பக்கா பக்கா ரகாத்தா அப்படின்னாங்க. இங்கே இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அக்பர் வந்து நான் பீர்பலுடைய வீட்டுக்கு வந்து போகிறார். அதுதான் அங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே கர்ன் கர்பா கர்கயா அப்படின்னா வீட்டுக்கு அவர் போகிறாரு. ஆனால் தப்புனா அப்பொழுது என்ன பண்ணார், நான் பீர்பல் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அஞ்சடி ஏன்னா உயரத்தில் வந்து என்ன பண்ணார், இந்த இடத்துல அடுப்பு வந்து கீழே வச்சுட்டு என்ன பண்ணார், இந்த இடத்துல பாஞ்சு ஃபுட்டுனா அஞ்சடி உயரத்தில் என்ன பண்ணார், அவர் அங்கே வந்து பானை வந்து மேலே கட்டியிருக்காரு. இந்த மாதிரி தெரிஞ்ச ஹாட்டி அப்படின்னா பானை அந்த பானையில் என்ன பண்ணியிருக்காரு, சாவல் பக்கா ரகாத்தா சரி, அந்த வந்து அரிசி வந்து வேக வைக்கிறதுக்கு சாப்பாடு ரெடி பண்ண தயார் பண்ணிகிட்ருக்கார் அக்பர். அக்பர்னு பீர்பல் சே பூச்சா. உடனே வந்து அக்பர் வந்து பீர்பல்கிட்ட வந்து சொல்கிறார் என்ன அப்படின்னா, கி நான் சுல்கேக்கா தாப்பு பாஞ்சு ஃபுட்டு தூர்கி ஹாட்டிக்கோ கைசி கரம் கரேகா அப்படின்னா கரேகா அவுர் சாவல் கைசே பகேகா அப்படின்னு உடனே மன்னர் சொல்கிறார். இந்த மாதிரி நீ அடுப்பை கீழே வச்சுட்டு அஞ்சடி தூரத்து உயரத்தில் வந்து நீ பானை கட்டினா எப்படி வந்து சாப்பாடு வந்து தயாராகும், அது சாவல்னா அரிசி எப்படி வந்து அது சாப்பாடு வேகும் அப்படின்ற மாதிரி மன்னர் க்வெஸ்சன் கேட்குறாரு. அதுக்கு பாருங்கள் பீர்பல் முஸ்குராத்தே ஹுயே போனா போலா. உடனே என்ன பண்ணார், இந்த மாதிரி பீர்பல் வந்து சிரிக்கிறார், முஸ்குராத்தேன்னா சிரிக்கிறது. அப்போ சிரிச்சுட்டு சொல்கிறார் போலாக்கி என்ன அப்படின்னா, ஜப்பு அப்புனி பக்கிச்சேக்கு தீபிக்கு கர்மி தஸ் ஃபூட்டு தக் கி ஷர்த்தி ஷர்த்திக்கோ தூர் கர்த்திகேன் அப்படின்றார். இந்த மாதிரி உங்களுடைய தோட்டத்தில் வந்து என்ன பக்கிச்சேனா உங்களுடைய தோட்டத்தில் வந்து என்ன பண்ணார், 10 அடி தூரத்தில் வந்து அங்கே விளக்கு எரிஞ்சிட்டு இருந்தது, அதில் வந்து கர்மின்னு அந்த இடத்துல வந்து சூடு அந்த சூடு வந்து அந்த அங்கே வந்து அந்த படத்துக்கு வந்து அந்த ஹீட்டை வந்து தருதில்லை, அது போல தான் இது அப்படின்னு சொல்லி அவர் பதில் சொல்கிறார். இந்த மாதிரி அந்த கர்த்திகே தப்பு அது சொல்கிறார் பாரு, தப்பு எஃப் சுல்ஹா பாஞ்சு ஃபுட்டு தக் அப்புனே தாப்ஸு சாவல் நகி பக்கா சகேத்தா. அங்கே 10 அடி தூரத்துலேயே வந்து அங்கே என்ன அந்த சூடு வந்து வர்றப்ப நான் அங்கே வந்து வீட்டில் வந்து 5 அடி உயரத்தில் தானே வச்சுருக்கேன், இதில் வந்து சாப்பாடு வந்து வேகாதா அப்படின்ற கேட்டால் சாவல் நகி பக்கா இதில் வந்து தயார்படுத்த முடியாதா அப்படின்ற மாதிரி க்வெஸ்சன் கேட்குறாரு. அதுக்கு பாட்ஷாகுன்னு பானா பீர்பல்கி சமயோகித் புத்திசே பிரபாதித்து குயே. அப்போ தான் வந்து மன்னர் வந்து அவருடைய பீர்பலுடைய அந்த சமயத்தை அவர் புத்திசாலித்தனத்தை வந்து அவர் புரிஞ்சுக்கிறார். இந்த மாதிரி நம்மளை வந்து புரி வைக்கிறது தான் இந்த மாதிரி ஒரு நாடகம் நடத்தியிருக்காரு அப்படின்றத மன்னர் வந்து புரிஞ்சுக்கிறார். அதுதான் பாட்ஷாகனே தேகாத்திக்கோ புலாக்கர்னா அழைத்து புலாக்கர் புருஷ்கார் தியா. உடனே என்ன பண்ணார், அந்த விறகு வெட்டியை வந்து அழகு கூப்பிட சொல்லிட்டு புருஷ்கார்னா நான் புலாக்கர்னா கூப்பிட்டு அவருக்கு என்ன பண்ண பரிசு இனாம வந்து கொடுக்குறாரு. நான் இந்த இடத்துல புருஷ்கார்னா இனாம வந்து வழங்கிறார் அப்படின்னா. மற்றும் இந்த பீர்பல் கி தாரிஃப் கூப் கி அப்படின்னா தி பீர்பால் என்ன பண்ணார் அப்படின்னா பீர்பலை வந்து இவர் வந்து ரொம்ப பாராட்டுறார், நன்றாக பாராட்டினார் அப்படின்ற மாதிரி இந்த கொஷினில் கொடுத்துருக்காங்க. இந்த 1 மார்க்கு கொஸ்டின் ஆன்சர் பேராகிராஃப் எல்லாமே இதில் நடத்தியிருக்கேன். இதெல்லாம் நல்லா பாருங்கள், உங்களுக்கு மீனிங்ஸ் எல்லாம் மீனிங்லாம் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்து.